ஜோடியோட பாட்டு கொடுத்துங்கடா பேட்டு சோறு போடும் பூமி அன்புள்ள மனசுல ஆரதி குசாமி சாக்கடைய தூரெடுத்து சந்தனமா மாத்து உபர் வைக்க சம்பளந்தா வெப்பமார காத்து யாரோ சொன்னாங்க சொல்லாதே நேரா பார்க்க மனமாதே போன போ சின்ன போகாதே ஏ வரி புள்ளி என் போடெல்லாம் வறுமை கோடு ஆகாதே
¡Gracias!
செல்வராணி. செல்வராணி இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் வந்து உங்களுக்காக பரிசெல்லாம் வந்திருக்குது. எத்தனை பிறந்த நாள்? 64. 64. இந்த பிறந்த நாளுக்காக யார் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க? நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்காக மிக்க எல்லாம் அனுப்பியிருக்காங்க, அதோட இன்னும் கணக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. யார் அறுக்கலாம் பெரும்பாலும்? வெளிநாட்டு மாக்கள் இருக்குங்க. வெளிநாட்டுலேயே மாக்கள் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? அண்ணா இருக்கிறார், தங்கச்சி இருக்கிறார், மற்ற அண்டி இருக்கிறான், மற்றது பிரான்ஸில் மகன் மருமகள் இருக்கணும். சரி, அவங்களோட பேர் அங்கே இருக்காங்கன்னு அப்படி சொல்லிட்டு வாங்க. கனடாவில் விஜயகுமாரியும் சந்திரகுமாரும், கனடாவில் நவீனம் இருக்கணும், செல்லம்மாவும் பிள்ளைகளும் இருக்கணும், பிரான்ஸில் அவன் மகனும் மருமகளும் இருக்கிறான். சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? பிரதீபா, தனுஷா, பிரதாபன், லூசிதன், மதன், மயூரன். சரி, இதுல வந்து யாராவது ஒரு ஆள் செஞ்சிருந்தா யாரா இருக்கலாம்? எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாரும் பண்ணாலும் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. எல்லாம் பேரும் சரி, இங்கே இருந்து யார் செஞ்சிருப்பாங்க கூடுதல்? எல்லா பிள்ளைகளும் சரி, எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்க. சரி, வெளிநாட்டுலேருந்து நீங்கள் கூடுதலாக யாரை எதிர்பார்க்குறீங்க? யாரா இருக்கலாம்? அண்டி, அண்டி, அண்டி இருக்கலாம். ரெண்டு பேரும் யார் அனுப்புவாங்க? அண்டி மேலே பிரான்ஸில் இருக்கிற அவரும் அவர் நினைச்சிருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். என்ன நினைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். தெரியாமல் சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்துருக்குது. அதையும் அப்படி வரட்டும். சரி, கூட நிறைய உங்களுக்காக ஃப்ரூட் வந்துருக்குது, சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய பரிசுகள் அனுப்பியிருக்காங்க. அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரி, ஹாப்பி பர்த்டே சொல்லி சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த பரிசு. ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம், என்ன அனுப்பியிருப்பாங்க தெரியலப்பா. சரி, என்ன இருக்கணும்னு சொல்லி தொந்து பார்ப்போமா? சரி, என்ன வந்திருக்கு உங்களுக்காக? மோதிரம் வந்திருக்கு. சரி, அந்த மோதிரத்தை அப்படி எடுத்து கையில போடணும். சரி, உங்களுக்காக தங்க மோதிரம், கேக், ஃப்ரூட் பாஸ்கெட், சாக்லேட் பாஸ்கெட், எல்லாம் நிறைய நிறைய பரிசுகள் வந்திருக்குது. சரியா? ஓகே, இதுக்குல ஒன்று வந்திருக்குது. இதுக்குல என்ன வந்திருக்கு? என்ன மாதிரி? உங்களுக்காக சாண்டில் வந்திருக்குது. சரி, உங்களுக்காக என்ன கிஃப்ட்கள் வந்திருக்கு பெரும்பாலும் யாராக இருக்கலாம்? நீங்கள் சொன்ன பேருக்கு என்ன வந்திருக்குன்னா யாராக இருக்கும் பெரும்பாலும்? பிள்ளைகளாக இருக்கலாம். எதை வச்சு கொண்டு பிள்ளைகளாக தான் இருக்கணும் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படியா? அதனால் அவங்களா இருக்கலாம். சகோதரங்கள்லேருந்து வந்திருக்காங்க இல்லை? பிள்ளைகள்ட்டே தான் வந்திருக்கு. சரி, ஓகே, உங்களுக்காக அந்த அடுத்த கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. சரி, இதுக்கு என்ன வந்திருக்கு தெரியல. தெரியலையா? வெயிட்ட வச்சாலும் சொல்ல இல்லாதா என்ன வரைக்கும்னு சொல்லி. சரி, நான் வெயிட் ஆறேன் அப்படியா? திறந்து பார்ப்போம் என்ன வந்திருக்குன்னு. திறந்து பார்ப்போம். சாரி வந்து. சாரி வந்திருக்கு. அடுத்து வழியில் வைங்க அப்படியே அதையும். சாரி வந்துருக்கு. சரியா? உங்களுக்காக அழகான ரெண்டு சாரிகள் அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அத்தனை கிஃப்ட்கள் இருக்குது. சரியா? பார்க்கணும் யாராக இருக்குன்னு சொல்லி. சரி, இதுக்குள்ள ஒன்று வந்துருக்கு, ஆனால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்கு, என்ன வந்துருக்குங்களா? தெரியல. தெரியலையா? வழியை பாருங்க, கண்டுபிடிக்கணும் ஈஸியாக. தெரியல, திறங்க பார்ப்போம் என்ன வந்திருக்கு. சரி, உங்களோட போட்டோ போட்டு
உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சரி ஓகே சரி உங்களுக்காக அடுத்த கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது யார் இருக்கும்னு சொல்லி அதுலேயும் இருக்கும் பாருங்க சரியா ஆனால் இது இதுக்குள்ளே என்ன வந்திருக்குன்னு சொன்னாதான் நான் சொல்லுவேன் யாரா இருக்குது சரியா ஆனால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் படிவா புரிஞ்சு பார்த்து கண்டுபிடிங்க ஓகே சரி ஓகே நிக்கிட்ட இருந்து வாங்க சரி என்ன இருக்கும் இருக்குல்ல தெரியும் ஏதாவது கண்டுபிடிக்கலாம் ஒன்றுமே சொல்லலையே கண்டுபிடிச்சி எத்தனை பாப்போம் அதுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க சரி உங்களுக்காக கேக் ஃபோட்டோ ஃப்ரேம் மக் சாரி ஃபுட் பாஸ்கெட் அதோட சாக்லேட் பாஸ்கெட் மற்றது கோல்ட் ட்ரிங்க்ஸ் இவ்வளோ அனுப்பினது வந்து வேறு யாரும் இல்லை உங்களோட பிள்ளைகள் சரியா அவ்வளோ பேரும் சேர்ந்தான் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க இந்த 64வது பர்த்டேக்காக இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நன்றி சொல்கிறேன் பிடிச்சிருக்காங்க அவங்களோட கிஃப்ட் எல்லாம் சரி ஓகே உங்களோட பிள்ளைகள் சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்